I'm Adi. Adi Construction is our main business. This is Adi Promoters, Adi Associates, Adi Real Estates, Adi Idle Homes. Okay, sir. We'll talk to you. If you have a question, I'll tell you. That's sir. Yes. Vita Vikra da mudi panninga. Apra yoschu. Vik vena nu mudi vedtinga. That's your choice. Adunga ishtam. Unga sotta vikrado apra vena angrado ungaloda mudivu. Ana Appi Constructions nu vande ungala meritraanga illaya? Aama sir. Romba sangadama irukku sir. Ye? Edhanaala indha kulpam ha? Sir, vikkanu mudi vedutadhukku apra partnership la irukavanga vande meritraanga sir. அப்புறம் எப்படி சார் நாங்க விக்க முடியும் சார் நாங்கள கௌரவமானவங்க சார் எல்லாரும் அவங்கவுங்க ஆபீஸ்ல மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் அப்படி ரேஞ்சில் இருக்கிறோம் சார் எங்களை ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து மிரட்டினா வி கான் டாலரேட் இட் நீங்க படிச்சவர் ஹை சொசைட்டியை சேர்ந்தவர் நீங்க எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறீங்க சார் கன்னியம்ங்கிறது ரத்தத்துல ஊர்னது என் உடம்புல ஓடுறது உயிர்வான பண்பான குடும்பத்தோட ரத்தம் ஆனா மத்தவங்க அப்படி இல்லையே கரெக்ட் சார் அந்த தொல்காப்பியன் வந்து மிரட்டுறான் அப்புறம் அந்த அம்மா அபி வந்து டென்ஷனா பேசுது இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சார் யூ சி விவரமா சொன்னாதான் சில விஷயம் உங்களுக்கு புரியும் நம்ம சொசைட்டில இப்போ எல்லா ஃபீல்ட்லயும் அடாவடி பண்றவங்க கிரிமினல்ஸ் ரவுடித்தனம் பண்றவங்க இப்போ நிறைய பேர் பூந்திருக்காங்க அதான் எல்லா இடமும் சீரழிஞ்சிட்டு வருது எல்லா ஃபீல்டு உள்ள மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லயும் அடாவடி ஆளுங்க பூந்துட்டாங்க கரெக்ட் சார் எங்க தாத்தா பீரியட்ல இருந்து நாங்க இந்த தொழில இருக்கோம் ஒரு காலத்துல எல்லாரும் பக்கா ஜென்டில்மேனா இருந்தாங்க அப்படி இருந்த ஃபீல்ட்ல இப்போ அந்த அப்பி மாதிரி சில பேர் தொல்காப்பியன் மாதிரி சில பேர் இது பாருங்க அப்பி பாக்குறதுக்கு பூனைக்குட்டி மாதிரி இருப்பா பட் ஆக்சுவலி சொல்ல போனா அவர் பொம்பளை தான் நீங்க அவ சொல்றதை ஒத்துக்காட்டி ரவுடிங்ல வச்சு மிரட்டுவா அந்த தோல்காப்பி இன்னும் மோசம் அவனுக்கு திடீர்னு ஏதாவது தோணுச்சுன்னா எங்க வேணாலும் போய் தகராறு பண்ணுவான் இவங்கெல்லாம் பூந்து இந்த இண்டஸ்ட்ரி அசிங்கப்படுத்திட்டாங்க இதை உங்கள மாதிரி ஆட்களால சரி பண்ண முடியாது சார் மிஸ்டர் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க நானும் அந்த அப்பியால பாதிக்கப்பட்டவன் தான் அவளும் தொல்காப்பியனும் என்கிட்ட வேலை பார்த்தாங்க என்னை சுரண்டி கோல்மால் பண்ணி தனி கம்பெனி ஆரம்பிச்சு மூணாந்திர வேலையெல்லாம் கையாண்டு இந்த மாதிரி அடவாடி பண்ணிட்டு வராங்க சார் அவங்க டெக்னிக்கே வித்தியாசமா இருக்கும் அப்பி முதல்ல வந்து கெஞ்சிருப்பான் அப்புறம் குண்டா ஒருத்த பாஸ்கர் அவன் வந்து மெரிட் இருப்பான் ஆமா சார் அப்புறம் விஸ்வநாதன் அப்பாவி மாதிரி பெரிய மனுஷன் மாதிரி வந்து பேசுவான் அப்புறம் தொல்காப்பி ஆமா இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்திருக்குமே ஆமா சார் இதேதான் இதேதான் அவங்க டெக்னிக் எனக்கு எல்லாம் தெரியும் சார் உங்களை பத்தியும் கேள்விப்பட்டேன் ஐ ஃபீல் வெரி சாரி பாவமா இருந்துச்சு தட்ஸ் வை என்னால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணலான்னு வர சொன்னேன் சார் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா சொல்லுங்க ஐ வில் ஐ டூ இட் ஃபார் யூ எங்க கூட இந்த ஏழு பேர் வித்துட்டாங்க சார் அவங்க எங்களை மிரட்டினதுக்கு அப்புறம் எங்களுக்கு விற்க மனசு வரல சார் எங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியல நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் ஷோ உங்க மூணு ஃபிளாட்டையும் இப்ப கூட நான் வாங்கிப்பேன் நோ ப்ராப்ளம் ஆனா அவங்கள மாதிரி நானும் நடந்துக்க விரும்பல சோ உங்களோட சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க விற்க வேண்டாம் ஆனா அதே சமயம் உங்களுக்கு பணம் தேவையில்லை உங்களுக்கு நான் பாதி அமௌண்ட் தரேன் நீங்க வச்சுக்கோங்க நான் சொல்ற யாருக்காவது கொஞ்ச நாள் பொறுத்து நீங்க உங்க ஃபிளாட்டை வித்துக்கோங்க நான் தர அமௌண்ட்டுக்கு நீங்க எனக்கு பவர் மட்டும் எழுதி தந்தா போதும் என்ன சொல்றீங்க ஒத்துக்கலாமா ஐயா பரவாயில்ல Don't hurry up. யோசிச்சு கூட சொல்லுங்க. I'm not in a hurry.
வெரி குட் சார், நல்ல ஐடியா சார். இது எங்களுக்கு சம்மதம் சார். குட், வெரி குட். அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க, இந்த பவர் பாத்திரத்துல எல்லாரும் சைன் போட்டுருங்க. ஓகே சார், வாங்க. சார் சைன் பண்ணியாச்சு சார். அப்போ நாங்கள் வரோம் சார். ஓகே, பணம் உங்கள் கைக்கு வந்துடும். ஒரு ஹாஃப் அன் அவர் வெளியே வெயிட் பண்ணுங்க. நல்லா பார்ட்டியை பார்த்து உங்கள் ஃப்ளாட்டோட டீல் நானே முடிச்சு கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். மாப்பிள்ள, உங்க பேர்ல வீட்டை வாங்காம காசை கொடுத்து பவரை மட்டும் வாங்கி என்ன பண்ண போறீங்க? என்னோட அடுத்த மூவ் இந்த மூணு ஃபிளாட்டோட பவரையும் தொல்காப்பின் பேருக்கு மாத்த போறேன். ஐயோ, இப்படி உளறீங்களே, என்னத்துக்கு மாப்பிள இப்படி பண்ணணும்? அங்கிள், இந்த மூணு ஃபிளாட்டையும் விற்க கூடாதுன்னு மிரட்டினது தொல்காப்பியன். இப்போ இந்த மூணு ஃபிளாட்டோட பவரும் அவங்கிட்ட இருந்தா என்ன ஆகும்? அபிக்கு அவன் மேல விரோதம் வரும், அவனை அயோக்கியன்னு திட்டுவா, விரிசல் விழும். தொல்காப்பியன் அபியை விட்டு வெளியேறி ஆகணுங்கிற சூழ்நிலை வரும். அங்கிள், ஃபிளாட்ஸையும் விற்க முடியாது, ப்ராஜெக்டையும் நடத்த முடியாது, 6 மாசம் கூட அபியால தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே கடன். இந்த நெருக்கடிக்கு நடுவில் உபேந்திரா கேஸ், அந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்கி அந்த அப்பிக்கு டார்ச்சர் தரணும். அந்த அப்பி அப்படியே கடந்து சாகணும், சாகணும். சூப்பர் மாப்பிள்ள. ஆனா அந்த தொல்காப்பியன் கையெழுத்து வாங்கணுமே, அது எப்படி? அத கங்கா பண்ணுவா. என்ன கங்கா, அது ஹவுஸ் லோன் அது இதுன்னு சொன்னீங்க, கடைசியில் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. எனக்கு ஹவுஸ் லோன் வாங்கதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். என்ன நம்பி கடன் தரலாம்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? அதுக்குதான். என்ன, நான் எப்படி சூரிட்டி போட முடியும்? என்கிட்ட என்ன இருக்கு சூரிட்டி போட? என்ன சார் இவ்வளவு தன்னடக்கத்தோட பேசுறீங்க? நீங்க அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட பார்ட்னர், அந்த ஒண்ணு போதும் சார். நீங்க நினைச்சா ஒரே நேரத்துல 10 பேருக்கு ஷூரிட்டி போடலாம் சார். அது எப்படி சார்? அப்படிதான் சார், உங்க வேல்யூ உங்களுக்கே தெரியல. இந்தாங்க இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. என்ன சார், 500 ரூபா பத்திரம் எம்டியா வேற இருக்கு? நாங்க அப்புறமா டைப் பண்ணிப்போம் சார், நீங்க கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க. இதுல சாரி, ஜஸ்ட் a minute சார். என்ன, எதுக்கு தயங்குறீங்க? ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறதுல தயக்கம் இருக்க கூடாது, அளவு இருக்க கூடாதுன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த அன்பு என் மேல இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? புரியுது தொல்காப்பியன், உங்களோட பிரியத்துக்கு நான் இன்னும் சரியான பதில் சொல்லல. அதானே உங்க தயக்கத்துக்கு காரணம்? உங்க மேல நான் வச்சிருக்கிற பிரியம் கன்ஃபார்ம் ஆனா நீங்க என் மேல 100% பிரிய காட்டுவீங்க, அப்படிதானே? பிரியத்துக்கும் அன்புக்கும் வெல வைக்காதீங்க கங்கா அப்படின்னு சொன்ன தொல்காப்பியன் இப்ப கங்காவுக்காக ஒரு கையெழுத்து போட தயங்குறாரு. எனக்கு செக்யூரிட்டி போட்டா உங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், ஒருத்தர் பேசாம இருக்கிறத பல விதங்கள்ல அர்த்தம் பண்ணிக்கலாம். நான் பேசுறத நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு இப்ப நான் நினைச்சுக்கிறேன். என் மேல தயக்கம் இல்லாத அன்பு காட்டுறேன்னு சொன்ன தோல்ஸ் இன்னைக்கு ஒரு சாதாரண கையெழுத்துக்கு இவ்வளவு தயங்குறாரு. ஏன் தோல்ஸ் அப்படி?
அப்போ நான் உங்களை ஏமாத்திடுவேன் நினைக்கிறீங்களா? ஓகே, இவ்வளவு தயக்கத்தோட நீங்க கழுத்து போட்டீங்கன்னா அது எனக்கு வேண்டாம் தோல்ஸ். ஹலோ, கொடுங்க. இதை பாருங்க, என்ன நீங்க ஏமாத்திடுவீங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. ஆசை, பொய், எதிர்பார்ப்பு, இப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனை யாரும் ஏமாத்த முடியாது. அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க தான் ஏமாந்து போவாங்க. கங்கா, நான் போடுற இந்த ஒரு கையெழுத்து தான் உங்க மேல வச்சிருக்க அன்போட அளவுகள். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி 100 கையெழுத்து உங்களுக்காக நான் போடுவேன். வேலை முடிஞ்சிச்சு. குட் ஆதி, உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். என்ன கங்கா? தொல்காப்பியன் என்ன நம்பி கையெழுத்து போட்டிருக்காரு. இவ்வளவு நம்பிக்கையோட கையெழுத்து போட்டவர் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க கூடாது. என்ன கங்கா இது, இவ்வளவு சென்டிமெண்டலா ஃபீல் பண்ற? டோன்ட் வாரி, ஜஸ்ட் டோன்ட் வாரி. சரி வா. எங்க வா? கெட் இன்டு தி கார். கம்மியா கங்கா. என்னாதி, அபி சைட் பக்கத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எஸ், யூ ரைட், அது அபியோட சைட் தான். அது அபியோட சைட், இது கங்காவோட சைட். வெல், இது நீ கங்கா ஹோம்ஸ், கங்கா விலா, கங்கா பார்க், கங்கா கார்டன்ஸ், இப்படி என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சைட்டை உன் பேருக்கு மாத்தி பத்திரம் ரெடி பண்ணியாச்சு. What are you looking at me? Rekha, show her the document. Yeah. அப்புறம் இன்னைக்கு நீ தொல்காப்பியன் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த அந்த கையெழுத்து அப்பி கிட்ட இருந்து தொல்காப்பியனை பிரிச்சிடும். அது நடந்து அடுத்த செகண்டே இந்த இடம் உனக்கு சொந்தம் ஆயிடும். கங்கா, இது தப்போன்னு உன் மனசுல ஒரு ஓரத்துல சின்னதா மில்லிமீட்டர் அளவுக்கு சந்தேகம் வருது இல்ல? வரணும், வரதான் செய்யும். அதை தொடச்சு போட்டுரு கங்கா. தொல்காப்பியனுக்கு மேல இருக்கிற காதலை வச்சு நீ ஜெயிக்கணும். இத தொல்காப்பியனோட தோல்வின்னு பார்க்காத, உன்னோட வெற்றின்னு எடுத்துக்கோ.
ஓகே. கங்கா, தொல்காப்பி எங்க போயிட்டு போறான்? நீ ஜெயிச்சு மேல வரும்போது அவனை கை தூக்கி விட்டு ஜெயிக்க வச்சுடு. புரியுதா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கங்கா, ரேகா இருக்கால, எனக்கு மனைவியா இருக்க வேண்டியவன். ஆனா அது நடக்காம போச்சு. அதுக்கு காரணம் நான் தான். இருந்தாலும் ரேகா என்னை விட்டு ஒதுங்கிடல. எனக்கு சப்போர்ட்டா இருந்தா. ஷீ இஸ் மை மோரல் சப்போர்ட். அதனால அவளை என் பிசினஸ் பார்ட்னர் ஆகிட்டேன். அன்னைக்கு ரேகாக்கு தோத்த மாதிரி தோணிருக்கும். ஆனா அவ தோக்கல. அதே மாதிரி தான் இது. இன்னைக்கு தொல்காப்பி நடி பாடுறத பத்தி நீ கவலைப்படாத. இன்னைக்கு அவன் படுற காயத்துக்கு மேபி நாளைக்கு நீயே மருந்து போடலாம். காலப்போக்கில் காயம் எல்லாம் ஆறிடும். ஆனா வாய்ப்பு கங்கா. அது எப்பயாவது ஒரு முறை தான் வரும். இப்போ உனக்கு வந்திருக்கிற மாதிரி அது மிஸ் பண்ணிட கூடாது. ஆதி, நீங்க இவ்வளவு தூரம் கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கங்கா எப்பவுமே ஜெயிக்கணுங்கிற துடிப்போடு இருக்கிற பொண்ணு. அவங்க கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த வேகம் தான். You're right, Rekha. You're right. என்ன கங்கா, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாவே இருக்க? What's your reply? என்ன கங்கா, நீங்க நினைச்சத நான் கூடிய சீக்கிரம் நடத்தி காட்டுறேன். அதே